அண்மை செய்தி. கடலூர் பகுதியில் குறைந்த அளவு பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுவதால் மாணவர்கள் அவதியடைந்துள்ளனர். அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடலூர் பேருந்து நிலையத்திற்கு குறைந்த அளவிலே பேருந்துகள் இயக்கப்படுவதால் மாணவர்கள் அவதியடைந்து வருகின்றனர். முழுமையான விவரங்களை செய்தியாளர் நாகமுத்து வழங்க கேட்கலாம். வணக்கம் நாகமுத்து, தற்போது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வருண்யா, கடலூர் அரசு பணிமனையில இன்று வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆரம்ப கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டங்கள் வந்து அறிவித்திருந்தனர். அதன்படி வந்து பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்திலும் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா காலை முதலே வந்து இந்த தொழிற்சங்க நிர்வாகிகள் வந்து பணிமனையிலிருந்து பேருந்துகளை இருந்து இயக்காம பல்வேறு கட்ட போராட்டங்களை, அதாவது தொடர்ந்து வந்து தங்களது எதிர்ப்புகளை வந்து தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த போராட்டத்துல சிஐடியு, அதிமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்களை சார்ந்த நிர்வாகிகளும் மற்றும் தொழிலாளர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததுக்கு மத்தியில வந்து 70% பேருந்துகள் மட்டுமே வந்து இயக்கப்பட்டு வந்தது. இதன் காரணமாக வந்து பாத்தீங்கன்னா கடலூர் மத்திய பேருந்து நிலையத்துல வழக்கமான பேருந்துகளை காட்டிலும் குறைந்த அளவிலே பேருந்துகளானது இயக்கப்பட்டது. குறிப்பாக பள்ளி முடிந்து மாலை வந்து வீடு செல்வதற்காக திரும்பிய மாணவ மாணவிகள் சுமார் 100க்கும் மேற்பட்டவர் வந்து பாத்தீங்கன்னா கடலூர் மத்திய பேருந்து நிலையத்துல காத்திருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நம்மளால பார்க்க முடிந்தது. குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இந்த பள்ளி முடிந்தும் கல்லூரி முடிந்தும் செல்லக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த நகர பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்றும், குறிப்பாக 2 மணிக்கு வந்து ஷிப்ட், அதாவது காலை 4 மணிக்கு பணியை தொடங்கிய அந்த தொழிலாளர்கள் எல்லாம் 2 மணிக்கு வந்து பணிக்கு திரும்ப செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில அவர்கள் வந்து பணிக்கு திரும்பாததுனால இங்கு வந்து அதிக அளவுல பேருந்துகள் வந்து இயக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டது. இதன் காரணமாகவே நீண்ட நேரம் காத்திருந்து தங்கள் பகுதிக்கு வந்து பேருந்துகள் இல்லாததுனால கடலூர் அரசு, அதாவது அந்த மத்திய பேருந்து நிலையத்திலேயே வந்து காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் வந்து பாத்தீங்கன்னா தனியார் பேருந்துகளையே வந்து அதிகமான மாணவ மாணவிகள் வந்து நம்பி செல்லக்கூடியதுனால காலதாமதமாக பள்ளி வீடு திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உள்ளது. வருண்யா, விவரங்களுக்கு நன்றி.